தமிழகத்தில் மலைவாழ் கிராமங்களில் சாலை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தித் தர தமிழக அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் சுற்றுப்பயணத்தின் போது பேசிய அவர், கொல்லிமலை பகுதியில் மாணவ மாணவிகள் இணையவழி கல்வி பயில்வதற்கு ஏதுவாக செல்போன் கோபுரம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சேந்தமங்கலம் பகுதியில் மட்டும் 10 மினி கிளினிக்குகள் ஏற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், தமிழகத்தில் முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தால் 500,000 மேற்பட்டோர் பயனடைவர் என்று தெரிவித்தார். சேந்தமங்கலத்தில் 155 கோடி ரூபாய் மதிப்பில் 295 சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு பேசிய அவர், புதிய நீதிமன்றம் அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். நாமக்கல்லில் கட்டப்பட்டு வரும் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நவீன மருத்துவ உபகரணங்கள் கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.